வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கூல் பவுச் ஒன்று தைக்கலாம். முதல்ல 9 அங்குலத்துக்கு 7 அங்குலம், இந்த 9 அங்குலம் இங்கிட்டு 7 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பரில் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கலாம். இதே அளவுள்ள ஒரு திக் ஷீட் ஒரு பீஸு நம்ம எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஜிப்பு வந்து காட்டன் படி ஃபுல் அளவில் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். ரன்னர் ஒரு பீஸ், கோர்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ரைட், இப்போது ஸ்கூல் பவுச் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த திக் ஷீட் எடுத்துக்கலாம். அது மேலே நம்ம எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அந்த கிளாத்தை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப்போட ராங் சைட் பின்னாடி திருப்பி வச்சு திரும்ப அதே இடத்துல அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு இந்த பக்கமாக திருப்பி ஒரு அம்முக்கு தையல், ஜிப்பு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரைட், இப்போது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஜிப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இந்த இடத்துல ஒரு அம்முக்கு தையல் போடணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ஜிப்பை பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டு இந்த ஜிப்பை திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அம்முக்கு தையல் போட்டுக்கலாம். ஜிப்பு மேலேயே போடலாம், கிளாத்தை எய்ம் பண்ண வேண்டாம், ஜிப்பு மேலேயே போட்டுக்கலாம். எஸ், இப்போது நம்மளோட ஜிப் ரெடி. இப்போது ரன்னரை கோர்த்துக்கலாம். ஜிப்பை கோர்த்துட்டு ராங் சைட் போயிடலாம். ரெண்டர் இருக்கட்டும், அடுத்த சைடில் கோர்த்துக்கலாம். இப்போது சென்டராக பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டரை கோர்த்துக்கலாம். லேஸை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம ரிவர்ஸில் திருப்புறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது இன்றைக்கு வரைக்கும் ஒரு தையல்.
இது சின்ன ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நாலு கார்னர்ஸ்லயும் மைல்டா கட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த போஸ்ல இந்த கார்னர் இருக்கு இல்லையா, தையல் போகுது இல்லையா, அந்த தையல் போகிற இடத்த இப்படி பிடிச்சோனாக்க ஒரு வி ஷேப் கிடைக்கும். அந்த வி ஷேப்பில் முக்காலங்களும் 3x4 inches, அங்கேருந்து 3x4 inches மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கோட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு வி ஷேப் கிடைக்கும் இல்லையா, இந்த வி ஷேப்பில் மேலேருந்து அந்த கார்னர்லேருந்து டாப் கார்னர்லேருந்து கீழே முக்காலங்களும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதே மாதிரி நாலு கார்னர்லையும், இந்த ரெண்டு கார்னர் நாலு கார்னர்லையுமே தச்சு முடித்த பிறகு ரைட் சைடில் திருப்பிடலாம். எஸ், நம்மளோட சூப்பரான பவுச் ரெடி. இப்போது 9x7 inches எடுத்தோம் இல்லையா, 9x7 அங்குலம், அதுக்கு நமக்கு பவுச் பார்த்திங்களா 2 அங்குலம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ பவுச் கூடுதலாக வேணும்னாக்க இந்த 9 inches நம்ம என்ன பண்ணலாம், 2 அங்குலம் கூடுதலாக எடுத்துக்கலாம். 11 inches எடுத்துட்டோன்னா பவுச் நமக்கு என்ன செய்யும், கூடுதலாக கிடைக்கும். எஸ், இப்போது மறக்காமல் ஒரு கீ செயின் பவுஸ் சொன்னால் கோர்த்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரைட், இது நல்ல அழகாக பாக்ஸ் மாதிரி டேபிளில் உங்களுக்கு அழகாக நிற்கும், நல்ல ஸ்டிஃபாக நிற்கும். அரிசி பை கொடுத்துருக்கோம், அந்த திக் ஷீட் கொடுத்துருக்கனால பாக்ஸ் என்ன செய்யும், ரொம்ப அழகாக இருக்கும், குழக்குழன்னு போகாமல் நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளோட சூப்பரான பவுச் ரெடி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.